பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் 5th பேட்ச் ஜூன் 15 அட்மிஷன் நிறைவு. psj234@yahoo.com 7338-24242. அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களுடைய பேச்சு, அதுக்கு உங்களுடைய நிர்வாகி கரத்தை தாரங்கர் அவர்களுடைய பத்திரிகை, அவர் வந்து மாநில அரசு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் சொல்றாரு அப்படின்னா, சிபிஐ இருக்கு, இடி இருக்குன்னு சொல்றது மட்டும் சரியா, கரத்தைக்காரர் சொன்னது சரியா அப்படின்னு கேள்வி இருக்காரு. இந்த விமர்சனம் பதில் விமர்சனம் இல்லை, தாமு அன்பரசன் பயன்படுத்திய வார்த்தை முதல்ல வந்து பார்லிமெண்ட்ரி வேடா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது திமுகவிற்கு சொல்லுவது கொஞ்சம் விசித்திரம்தான். ஏன்னா திமுகவினுடைய பாரம்பரியமே ரசமற்ற வார்த்தைகளை பேசுவது, நாகரிகமற்ற விதத்தில் வந்து அரசியலை கையாளுவது. இவர்களுடைய வரலாற்றில் இதற்கு முன்பாக இந்திரா காந்தி அம்மையாராக இருக்கட்டும், இன்னும் பல தலைவர்களாக, ஈவன் வந்து காமராஜாவே இருக்கட்டும், இவங்க வந்து மிகவும் மோசமான, அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை சொல்லி விமர்சித்து வந்தவர்கள். ஆனால் இந்த விளையாட்டெல்லாம் பாஜகட்ட வச்சக்கூடாது, வேறு யார்கிட்டையாவது வச்சுக்கணும். ஏன்னு சொன்னால், நீங்கள் என்ன மொழியில் பேசுகிறீர்களோ அதே மொழியில் உங்களுக்கு பதிலடி கொடுக்குற தெம்பும் திராணியும் பாரதிய ஜனதா கட்சியிடம் இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் அவங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம். ஏற்கனவே எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் திராவிட மாயை புத்தகத்தினுடைய வெளியீட்டில் திமுகவை ஒரு வெங்காயம் அப்படின்னு சொல்லி திமுகவை வெங்காயத்தோடு ஒப்பிட்டு லேயர் லேயராக பிரித்து போட்டார். அந்த லேயரில் முக்கியமான அந்த மூன்றாவது லேயர் வந்து, அதாவது இவர்களுடைய குட்டு வெளிப்படும் பொழுது, சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிற துணிவு இவர்களிடம் இல்லாமல் போகும்பொழுது உடனே வந்து கெட்ட வார்த்தைகளை பிரயோகிப்பது, ரவுடிகளை ஏவி விடுவது, இந்த மாதிரியான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது, இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி எங்களுடைய தலைவர் சொன்னார். அதுதான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தது தான். ஆனால் மீண்டும் எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரியான விளையாட்டெல்லாம் விளையாடுறதுக்கு நாங்கள் பாஜக ஆள் இல்லை, நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் 10 மடங்காக உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நாங்கள் எச்சரிக்கையாகவே சொல்லிக்கொள்கிறோம். இப்போ இந்த ஊழல் பட்டியல் சம்பந்தமான விஷயத்தில் உங்கள் மாநிலத்தில் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் வந்து அமைச்சர் முத்துசாமி அவர்களே பதில் சொல்கிற மாதிரி ஒரு பிரஸ் மீட் நடத்தி நிறைய விஷயம் சொன்னார். மா சுப்பிரமணியம், மா முத்துசாமி ஜிஸ்வே சம்பந்தமாக முத்துசாமி. ஸோ இப்போ இந்த இரண்டு விஷயத்தையும் சொல்லும் போது, ஊழல் நடந்துருச்சு, ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு விமர்சனம் கேட்கறது, அதை வந்து குற்றம் சாட்டுறது சரி. ஊழல் நடக்க போது டெண்டரே இன்னும் போடல அப்படிங்கிற போது இவங்க எப்படி இதை முன்வைக்கலாம், ஒரு பிரசம்ஷன், ஒரு கற்பனை அடிப்படையில் இந்த மாதிரி வைக்கிறது அப்படிங்கிறது அரசியலுக்கு சரி, நம்ம நடைமுறையில் சரியா? இல்லை இல்லை, இது வந்து இப்படி இது எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. இது பிரசம்ஷன் அசம்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி குற்றச்சாட்டு வைக்கும்பொழுதே ஆதாரங்களோடு வைக்கப்படுகிறது. இது குற்றச்சாட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆதாரம் கிடையாது. குற்றச்சாட்டு வைக்கும் பொழுதே எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தினோடு, ஆதாரம்னு சொல்கிறத தாண்டி அரசாங்கம் ஆவணங்களோடு இந்த குற்றச்சாட்டை, இந்த ஊழலை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதில் என்னென்னா, மக்களுடைய பணம் பறிபோன பிறகு, மக்களுடைய வரி பணம் சூறையாடி விட்ட பிறகு இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதை விட, மக்கள் வரி பணம், நம்முடைய பணம், மக்களுடைய கவனம், இன்னும் சொல்லப்போனால் கர்ப்பஸ்திரிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த ஊட்டச்சத்து பானத்தில் கூட 100 கோடி அளவில் இவங்களால் ஊழல் பண்ண முடியும்னு சொன்னால் இது எவ்வளவு மனிதத்தன்மையற்ற ஒரு செயல். ஊழல் நடப்பதற்கு முன்பு, மக்கள் பணம் சுரண்டப்படுவதற்கு முன்பு அதை நாங்கள் வந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதில் டெக்னிக்கல் பிட்டு முடிஞ்சு போச்சு, அதை நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும். இனிமேல் வந்து அந்த எக்கனாமிக்கல் சம்மந்தமான அந்த பிட்டு தான் வந்து மிச்சம் இருக்கிறது. அதை தாண்டி இதில் 2 கேள்விகளை, அடிப்படையான கேள்விகளை எங்களுடைய அண்ணாமலை அவர்கள் எழுப்புகிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பொங்கல் பரிசு தொகுப்பில் ஊழல் செய்து கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட அந்த கம்பெனி, பிளாக்லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்ட அந்த கம்பெனிக்கு திருப்பி ஏன் பிட்டு கொடுத்தீங்க அப்படின்ற ஒரு நியாயமான ஒரு கேள்வியை கேட்கிறார். அதற்கு அமைச்சர்கள் யாரிடமிருந்தும் பதில் இல்லை. இதையும் தாண்டி ஆவின் நிறுவனம், அவர்கள் கொடுக்கிற அந்த ஊட்டச்சத்து பானம் என்பது கர்ப்பஸ்திரிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊட்டச்சத்து பானத்தில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்ததற்கு பிறகு,
இந்த ஆவின் தருகிற அந்த பானம் அந்த பட்டியலில் சேர்க்கப்படலாம் என்பதை அவர்கள் மீட்டிங் வைத்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கே நாங்கள் வெளியிட்டிருக்கோம். அது கன்சிடர் பண்ணப்பட்ட பிறகு, ஆலோசனை செய்யப்பட்ட பிறகு, எந்தவித காரணமும் சொல்லாமல் ஆவின் அந்த பட்டியலிலிருந்து ஏன் தூக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம கேட்குறோம். அப்போது ஆவின் கன்சிடர் பண்ணப்படுது, ஆவின் வந்து சர்டிஃபை பண்ணப்படுது, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு டெண்டர் கொடுக்கணுன்றதுக்காக ஆவினை தூக்குறீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கு பணம் கைமாறி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இதற்கான பதில் என்ன வந்தது? மா சுப்பிரமணியம் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆ, கிடையவே கிடையாதுங்க, ஆவினில் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டே கிடையாதுங்க, ஆவின் இப்போ பால் பவுடரை வச்சு டீ மட்டும் தான் போட்டு குடிக்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் அவரே என்ன சொல்கிறார், ஆவின்லேருந்து நாங்கள் வாங்கிக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். சரி, ஆவின் கொடுக்குற அந்த பவுடரில் வந்து டீ மட்டும் தான் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கர்ப்பஸ்திரிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து சர்டிஃபை பண்ணி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறது இல்லையா? அது எங்கேருந்து வந்தது? அது எந்த பவுடரின் அடிப்படையில் அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்போ டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா, இல்லை அதை எடுத்துகிட்டு போய் மினிட்டில் வச்சு அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்கில் பேசின மற்ற அதிகாரிகள் தப்பு பண்ணியிருக்காங்களா? அப்போது தகுதி வாய்ந்த ஒரு பொருள் என்று, தகுதி வாய்ந்த அதாவது இந்த ஆவின் பானம் வந்து கர்ப்பஸ்திரிகளுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி வாய்ந்ததுன்னு சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த்துக்கு இருக்கிறது. நேரடியாக மினிஸ்டர் கூட வந்து சொல்ல முடியாது. அதற்கான அத்தாரிட்டி உள்ள அந்த அரசு துறை என்பது அந்த டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் தான். அவங்க அதற்கான ஒரு நற்சான்றிதழை கொடுத்த பிறகும் கூட எந்த காரணமும் சொல்லாமல் ஆவின் ஏன் பட்டியலிலிருந்து தூக்கப்பட்டது? இதுக்கு என்ன சார் பதில்? பதில் வரலையே. நாங்கள் வந்து ஆவணத்தை வெளியிட்டிருக்கிறோம், நாங்கள் வந்து ஆதாரத்தோடு எங்களுடைய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறோம், ஆதாரத்தோடு ஊழலுக்கான முகாந்தரத்தோடு நாங்கள் வந்து மக்கள் முன்பு இந்த விஷயத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் அதை மடைமாற்றுகிற வேலையையும் இதை எப்படியாவது குழப்பி தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் தான் திமுக அமைச்சர்கள் எடுக்கிறார்களே ஒழிய இந்த கோபத்தில் தான் சார் இந்த மாதிரியான தாமோ அன்பரசன் மாதிரியான ஆட்கள்லாம் திட்டுறது. ஊழலை வெளிப்படுத்துகிறோம், கையும் களவுமாக திமுக மந்திரிகள் மாட்டிக்கொண்டார்கள், அடுத்தடுத்து நிறைய ஊழல் வர நாங்கள் வெளியிட போகிறோம்னு சொல்லி சொல்லியிருக்கோம். எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு, 700 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகமே நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம், அனைத்து துறையிலும் நடக்கிற ஊழலை நாங்கள் வெளிப்படுத்த போகிறோம். அப்போ வந்து தாமோ அன்பரசன் கத்துறாரு அப்படின்னு சொன்னால் அடுத்து அவர் டிபார்ட்மெண்ட் வரும், அவர் பண்ண ஊழல் வரும்னு பயத்தில் அவர் கத்துறாரு. இன்னும் பாருங்கள், அடுத்தடுத்து எல்லா மினிஸ்டரும் கத்துவாங்க, ஏன்னா எல்லாருமே இங்கே ஊழல் பண்ணியிருக்காங்க இல்லையா? பணம் வந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் டிவிஐசியில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். நாம் வந்து ஊழலுக்கான முகாந்திரம் தான் முதல்ல பார்ப்பாங்க. ஊழல் வழக்குகளில் நீங்கள் வந்து 2G கேஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அம்மையார் ஜெயலலிதா மேலே இருந்த வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்காக இருக்கட்டும், முதல்ல வந்து முகாந்திரம் தான் பார்க்கப்படும். இது ரெண்டும் உதாரணமான வழக்குகள், தமிழகத்துக்கு பிரபலமாக தெரிஞ்ச வழக்குகள்ன்றதுனால சொல்கிறேன். ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஊழலுக்கான முகாந்திரம் ஃபஸ்ட்டு என்ன ப்ரைமர் ஃபேஸின்னு பார்ப்பாங்க. அந்த ப்ரைமர் ஃபேஸியை கொராபரேட் பண்ணுறதுக்கான மோர் தென் சஃபிஷியன்ட் டாக்குமெண்ட்டை நாங்கள் முன் வச்சிட்டோம். இப்போ எவ்வளோ பணம் கைமாறியிருக்கு, யார் கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தா, யார் வாங்கிட்டு போனாங்க, இல்லை எந்த அதிகாரி வாங்கினாங்க, இல்லை அமைச்சர் வாங்கினாங்களா, என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் விசாரணையில் தானே தெரிய வரும். நாம் என்ன சொல்கிறோன்னா, சரி நீங்கள் வந்து சுத்தமானவர்கள், நாங்கள் வந்து யார்கிட்டையுமே பணமே வாங்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கேள்விகளுக்கான பதிலை நேரடியாக வச்சிடலாமே. ஆவின் ஏன் பட்டியலிருந்து தூக்கப்பட்டது? பிளாக் லிஸ்ட்டில் சேர்க்குறோன்னு சொன்னேன், ஒரு ஊழல் பொங்கல் தொகுப்பில் ஊழல் பண்ண மக்கள் காசை சூறையாடிய கம்பெனி, நாங்கள் இதெல்லாம் பிளாக் லிஸ்ட் பண்ணுறோன்னு சொன்ன கம்பெனி ஏன் மறுபடியும் உள்ளே வருது? இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சொல்லாமே. பதில் சொல்லலையே, பதில் வரலையே. நியாயமானவர்களாக இருந்தால், சுத்தமானவர்களாக இருந்தால் இவங்க ஊழலே பண்ணலை அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டுத்துக்கு பதில் சொல்லிடலாமே. ரெண்டு வருஷம் வேக்கண்டா இருந்தது, அதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே காலத்திலயும் வந்து சிஇஓ போஸ்ட் இருக்கு.
ஜி ஸ்கொயருக்கு நாங்கள் எந்த ஒரு அப்ரூவலும் நான் கொடுக்கல, வேற ஒரு கம்பெனி கொடுத்துருக்கோம், அந்த கம்பெனி மூலியமா அவங்க வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? 120 ஏக்கர் கோயம்புத்தூர்ல ஜி ஸ்கொயர் வந்து பிளாட் போட்டிருக்கு அப்படின்னா அந்த பிளாட்டுக்கான விஷயங்கள் பண்ணப்படுது 2019ல். 2019 ஆட்சியில் இருந்தது யாரு? திமுக இல்லை அதிமுக. இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு. இதுக்கு ஒரு அடுத்த கட்டமா சீமான் வந்து சொல்றாரு, அண்ணாமலை திமுக குற்றச்சாட்டு எல்லாம் சொல்றாருல்ல, ஊழல் செய்திருக்காருன்னு அதிமுக எவ்வளவு பண்ணிருக்கு அதிமுக சொல்லுவாரா அப்படின்னு கேட்க. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் துறையும் ஜி ஸ்கொயர் என்கிற ஒற்றை நிறுவனம் ஆக்கிரமித்து அந்த ஒட்டுமொத்த துறையையும் தின்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் முழுமையாக ஒரே வரியில் பார்த்தா இதில் இருக்க குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மட்டுமல்ல, பல பத்திரிகைகள் இந்த குற்றச்சாட்டை ஆதாரபூர்வமாக வைத்திருக்கிறது. அந்த பத்திரிகைகள் மீது வழக்கு தொடுத்தது, அதை வந்து எங்களுடைய தலைவர் கண்டித்தார். இப்போ அந்த வழக்கிலிருந்து காவல்துறை பின்வாங்கியிருக்கிறது. நீங்கள் நடராஜர் சிலையை ஒருத்தர் இழிவுபடுத்துகிறார், அதுக்கு நம்ம காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், அதுக்கு நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த காவல்துறைக்கு எண்ணம் இல்லை. நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது, காவல்துறையிலேயே லாக்அப் டெத் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கூட வந்து விக்னேஷ்ங்கிற ஆதி திராவிடர் கொல்லப்பட்டார், இன்னும் பல லாக்அப் டெத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் 20 நாளில் 20 கொலை நடந்தது நம்ம பார்த்தோம். இதற்கெல்லாம் முன் வராத காவல்துறை ஜி ஸ்கொயர் மேலே விகடன் பத்திரிகை எழுதிச்சின்னு சொன்னால் விகடன் பத்திரிகை மேலே கேஸ் போடுவேன்னு சொல்லி வருது அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ஜி ஸ்கொயருக்காகத்தான் இந்த மாநில அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறதா, மக்களுக்காக இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சரிங்க, ரியல் எஸ்டேட் துறை மட்டும்தான் இப்படி அபகரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா, திரைத்துறையை பார்க்குறோம். திரைத்துறையில் இந்த ரெட் ஜெயின் மூவிஸு, சன் பிக்சர்ஸு, இவங்களை தாண்டி இன்னும் சொல்லப்போனால் சன் பிக்சர்ஸே இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ரெட் ஜெயின்ட தாண்டி யாருமே வந்து சினிமாவை வெளியிட முடியாது அப்படிங்கிற ஒரு உரிமையை கூட இவர்கள் வைத்து கொண்டு ஒரு மோனோபொலி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒரு விஷயம். நீங்கள் எவ்வளவோ குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்வைக்கிறோம். ஜி ஸ்கொயரை காப்பாற்றுவதற்காக ஒரு அமைச்சர் முந்தி கொண்டு விளக்கம் சொல்வதே மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஜி ஸ்கொயரை காப்பாற்றுவதற்காக காவல்துறை முந்தி கொண்டு வந்து வழக்கை போடுவது மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. இந்த மோனோபொலியெல்லாம் பார்த்து வெறுத்து போய் தான் 10 வருடங்கள் இவர்களை அரசாங்கத்திற்குள்ளே விடாமல் மக்கள் வந்து வெளியாகவே வச்சுருந்தாங்க. ஏன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு இப்பொழுது இந்த ஒரு வருடத்தில் எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காட்டாட்சி, ஒரு பேய் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஒரு பேய் ஆட்சி தான் 10 வருடங்களுக்கு முன்பு இங்கே தமிழக மண்ணில் நடந்து கொண்டிருந்தது. இதே மாதிரியே சினிமா துறை கபலீகரம் செய்யப்பட்டது. ரியல் எஸ்டேட்டு சென்னையில் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளாகவே பல மடங்கு அதிகரித்ததற்கு காரணமே திமுகவினுடைய ஆட்சி தான். நீங்கள் இந்த ECR, இந்த அடையார் தாண்டி இருக்கிற பகுதிகள், இந்த புறநகர் பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா இதே போல் ரியல் எஸ்டேட்டை வந்து அவங்க கையில் வச்சுக்கிட்டு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கருப்பு பணத்தை அதில் போய் முதலீடு பண்ணி அதனுடைய முக மதிப்பிற்கு, அதாவது அதோடைய வேல்யூன்னு ஒன்று இருக்கும்ல பிரதர், ஒரு லேண்டுடைய வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூவையும் தாண்டி ஒரு 5 மடங்கு 10 மடங்கு ரேட்டை அதிகம் பண்ணதே இந்த திமுகவுடைய ஆட்சியில் தான். அதனுடைய விளைவை நம்ம இப்போ வரைக்கும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சென்னையில் வந்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் வீடு கட்டுவது அப்படிங்கிறது ஒரு கனவாக போன ஒரு சூழ்நிலை என்பது திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. ஹோட்டல் துறையில் ஒரே நாளில் 35 ரூபா விற்றுட்டு இருந்த சாப்பாடு 70 ரூபாய்க்கு மாறிச்சு ஒரே நாள். நேற்று 35 ரூபா சாப்பிட்டோம், அடுத்த நாள் 70 ரூபா, அடுத்தடுத்து ஏறிக்கொண்டே போனது. அதே போல் திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே கட்டிடப் பொருட்களுடைய விலை ஏறிருக்கா இல்லையா? இன்றைக்கி வந்து மோடிஜி வந்து 2,69,000 கொடுக்குறாரு வீடு கட்டுறதுக்கு, பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவில். அந்த பணம் தமிழகத்தில் மட்டும் பற்ற மாட்டேது, அந்த பணம் கர்நாடகாவில் பற்றுது, ஆந்திராவில் பற்றுது, மகாராஷ்டிராவில் கூட பற்றுது, குஜராத்தில் பற்றுது, காஷ்மீரில் பற்றுது, ஆனால் தமிழகத்தில் பற்ற மாட்டேது. ஏன்னா இங்கே சிமெண்ட் விலை என்பது 2-3 மடங்கு ஏறிவிட்டது, கம்பி விலை என்பது டன்னுக்கு 2.5 மடங்கு ஏறி இருக்கிறது, கட்டுமான பொருட்கள் விலை எல்லாமே லாபி வச்சு விலை ஏற்றுறாங்க. அப்போது ஒவ்வொரு துறையாக ரியல் எஸ்டேட் துறை, கட்டுமானத்துறை, சினிமா துறை, எல்லா துறையையும் ஒரு ஒற்றை குடும்பம் கபலீகரம் செய்து கொண்டு அந்த துறையில் இருக்கிற அத்துணை பேரையும் வெளியேற்றுகிறது இல்லை அடக்கி ஆளுகிறது அப்படின்னு சொன்னால் இது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி பிரதர்? இது
அதாவதுங்க சீமானாக இருக்கட்டும், இல்லை மற்ற பிற மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாமே ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்துருச்சு. இதுதான் உண்மை. தமிழகத்தில் வந்து திமுக அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரக்க சக்திக்கு எதிராக, திமுக என்கிற ஒரு துஷ்ட சக்திக்கு எதிராக களத்தில் இருக்கிற, களத்தில் நின்று போராடுகிற ஒற்றை கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஒற்றை தலைவராக அண்ணாமலை அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால் மற்ற கட்சிகளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்திருக்கிறது. அது மாதிரியான ஐடென்டிட்டி கிரைசிஸ் தான் சீமான் போன்றவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரண்டாவது கட்ட ஊழல் பட்டியலில் வெளியிடப்படும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது அவர் வந்து ஆளுநர்கிட்ட கொண்டு போய் மனு கொடுத்தாரு. ஆளுநராலையும் லஞ்சோழித்துறையை பயன்படுத்தி விசாரணை வந்து மேற்கொள்ள முடியும். இப்ப இந்த ஊழல் பட்டியலில் அடுக்கடுக்காக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது இது எப்போ அடுத்த கட்டத்தில் நகரும் அப்படின்னு ஒரு கேள்வி. இல்லை, இப்போ நாங்கள் வந்து ஆளுநர்கிட்ட ஒரு புத்தகமாக போட்டு, அதாவது மற்ற ஆட்சியில் ஊழல் புகார் அப்படின்னு சொன்னால் ஒரு புகாராக கொடுப்பாங்க. ஆனால் திமுகவில் ஒரே வருடத்தில் அந்த ஊழல் புகார் என்பது 700 பக்கங்கள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய புத்தகமாக இருக்கிறது. ஒரே வருஷத்தில் எவ்வளோ பெரிய சாதனை பாருங்கள். ஒரு வருடம் ஒரு கட்சி ஆட்சி நடத்துகிறது, அந்த ஆட்சி நடத்துகிறதுல ஊழல் முகாந்திரம் இருக்கிற, அந்த ஊழல் வெளிப்படையாக தெரிகிற அந்த புகார்களை வந்து நாம் வந்து கோடிஃபை பண்ணும்போது அது 700 பக்கங்கள் உள்ள ஒரு மிகப்பெரிய புத்தகமாகவே வருகிறது அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இவங்க பண்ணுற ஊழல்லாம் கின்னஸில் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அதை வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கவர்னர் அவர்களிடம் கொடுத்து இதற்கான நடவடிக்கையை நாங்கள் வந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதையும் தாண்டி இப்போ டிவிஐசியில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த கர்ப்பஸ்திரிகளுக்கான அந்த ஊட்டச்சத்து தொகுப்பில் கொடுக்கப்படுகிற இந்த ஊழல், இந்த விஷயத்திற்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். அது மாதிரி சட்டபூர்வமான நடவடிக்கைகள், அதாவது இந்த ஊழலை மக்கள் தளத்தில் கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, சட்டபூர்வமாக அதை முன்னெடுத்து தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வாங்கி தருவதையும் சரி, இரண்டு விஷயங்களையுமே பாஜக முன்னெடுக்கும். டிவிஎஸ்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அதாவதுங்க, ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு அஃபென்ஸ், அதாவது க்ரைம் அகெயின்ஸ்ட் ஸ்டேட்னு சொல்லுவோம், லாவில் ஒரு ஐபிசி அஃபென்ஸு, இல்லை வந்து ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னு சொன்னால், முதல்ல வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது, நாம் புகார் கொடுக்க வேண்டியது காவல்துறைக்கிட்டேயோ இல்லை டிவிஎஸ்சிகிட்டேயோ தான் முதல்ல கொடுக்கணும். அவங்க கேட்கலை அப்படின்னா தான் அடுத்து வந்து அதை நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல முடியும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஒருத்தர் உங்களுடைய பர்ஸை திருடிட்டு ஓடிடுறாரு அப்படின்னு சொன்னால், நேராக போய் நீதிமன்றத்திட்ட போய் ஐயா என் பர்ஸை ஒருத்தர் திருடிட்டு ஓட்டினாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கை எடுக்கலனா எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு நீதிமன்றம் சொல்லும். அது மாதிரி பர்ஸ் எடுத்துகிட்டு ஓடுற மாதிரி இவங்க மக்கள் பணத்தை அபகரித்திருக்கிறார்கள், கொள்ளையடித்திருக்கிறார்கள், ஊழல் செய்திருக்கிறார்கள், திருடி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது டிவிஎஸ்சிகிட்ட தான் முதல்ல போக முடியும். இப்போ டிவிஎஸ்சிகிட்ட போயிருக்கோம். டிவிஎஸ்சி நியாயமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அதுக்கப்புறம் நீதிமன்றத்திற்கு போவோம். கடைசி, இந்த ஆதீன முதலாளத்தில் ஏன் இவ்வளோ ஒரு உக்கிரம், அதாவது வந்து கை வச்சு பாருங்கள், விளைவுகள் கடும் மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அவர் எச்சரிக்கிறார். சார், அதாவது இந்தியாவில் பிறந்திருக்கிற அத்தனை பேருக்குமே பேச்சுரிமைன்றது இருக்குதானே. நீங்கள் ஒரு ஆதீனம், நீ எப்படி பேசுவ பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறநிலையத்துறை அமைச்சர் வந்து, நான் ஒரு பெரிய ரவுடி, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் வருவார். பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா? இதே தமிழக மண்ணில் இந்துக்கள் மூஞ்சில் குத்துங்க, ரத்தம் வருதான்னு பாருங்கள், இல்லை ரத்தம் வர அளவுக்கு 4 குத்து குத்துங்க, ரத்தம் வந்ததுக்கப்புறம் மதம் மாட்டுருங்கன்னு சொல்லி எஸ்ரா சர்க்கணும் சொன்னாரே, அப்போ யார் சார் இங்கே பேசுனா? ஏன் திருத்தணியில் வந்து ஒரு பெரிய சாத்தானுடைய கூடாரம் இருக்கிறது முருகர் கோயிலில், மதுரையில் மிகப்பெரிய சாத்தானுடைய கூடாரம் இருக்கிறதுன்னு சொல்லி மோகன் சி லாசரஸ் பேசினார். ஓப்பனாக வந்து மோடிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி அரசியல் பேசினாங்களா? ஓப்பனாக அந்த பாதிரியாருடைய அந்த புனிதமான அந்த உடையிலேயே அரசியல் மேடையில் தோன்றி அரசியல் பண்ணாங்களா? அப்போது இவங்கெல்லாம் அரசியல் பேசலாம், இவங்கெல்லாம் அரசியல் பண்ணலாம், இவங்கெல்லாம் என்ன வேணால் பேசலாம். நீ ஆதீனம், இந்துக்களுடைய ஒரு ஆதீனமாக இருந்தால் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கையை உயர்த்துவீங்க, மிரட்டுவீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மிரட்டல்லாம் இனிமேல் நடக்காது. ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் பாஜக வலுவாக காலூன்றி விட்டது. உங்களுடைய மிரட்டல் இரட்டல்லாம் அதெல்லாம் முன்னாடி, இனிமேல் இது நடக்காது. அதனால்தான் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார், முடிஞ்சால் தொட்டு பாருங்கள்,
விளைவுகள் விபரீதமாக இருக்கும். அவர் வந்து விளைவுகள் விபரீதமாக இருக்குன்னு சொல்லலைனாலே விளைவுகள் விபரீதமாக தான் இருக்கும். விளைவுகள் விபரீதமாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப விபரீதமாக இருக்கும். நீங்கள் என்ன பாருங்கள், சேகர்பாபு இனிமேல் ஆதீனம் பற்றி பேச மாட்டார்.